ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் மிக்ஸ். இது வந்து 10 மாதத்துக்கு அப்புறமேட்டிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி பாலில் போட்டு கொதிக்க வச்சு பால் மாதிரியும் குடிச்சிக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இந்த கூழை வந்து. இது 10 மாதத்துக்கு அப்புறமேட்டிருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 10 மாதத்துக்கு முன்னாடின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ராகி வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன், காக்குலோ எடுத்திருக்கேன். அடுத்து கோதுமை காக்குலோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மக்காச்சோளம் காக்குலோ எடுத்திருக்கேன். அடுத்து கம்பும் காக்குலோ எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து எல்லாமே 100 100. பாதாம் பருப்பு, சாரி இது பிஸ்தா பருப்பு 100, பாதாம் பருப்பு 100, முந்திரி பருப்பு இது 100. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி 100, இது சிகப்பு சோயா இது 100, இது பார்லி 100, பார்லி இந்த மாதிரி தான் இருக்கும், பார்லி 100. அடுத்து வெள்ளைச்சோயா 100, பச்சை பயறு 100, வெள்ளை கொண்டக்கடல 100, கருப்பு கொண்டக்கடல 100, பொட்டுக்கடலை 100, கடலப்பருப்பு 100. இது வந்து வெள்ளைச்சோளம் 100, சிகப்பு அரிசி 100. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் வந்து 5 ரூபாய்க்கு, சுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாக்கெட்டில், இதுவும் 5 ரூபாய்க்கு. அடுத்து வந்து உளுந்து 100, எல்லாமே 100 100 எடுத்திருக்கேன். இந்த 4 மட்டும், அதாவது எது எதுனா கோதுமை, ராகி, மக்காச்சோளம், அடுத்து கம்பு, இது 4 மட்டும் காக்குலோம், மற்ற எல்லாமே 100 100 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். சுகரு ப்ரெஷர் இருக்கவங்க இது சாப்பிட்டா சீக்கிரமாக சுகர் ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க, அது வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ரால் வந்து தான் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். குட் கொலஸ்ட்ரால் வந்து ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, இம்யூனிட்டி அதிகமாகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் மற்ற சீரியல் பல்சஸ் இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்க இது ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க, இது எப்படி ட்ரை ரோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடாய் வந்திருக்கேன், கடாய் வச்சுட்டு அது வந்து அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகணும். நான் ஹீட் பண்ணியிருக்கேன், லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பிஸ்தா பருப்பை போட்டுறேன், போட்டதை வறுத்துருவோம். எல்லாமே வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். இது இப்போ நல்லா வந்து வறுபட்டுருச்சு, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இதில் பொரிஞ்சதெல்லாம் தெரியும், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், இதை வந்து எடுத்து கொட்டிடலாம். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா முந்திரி பருப்பு 100, இதை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரியணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். போதும் பாருங்கள், இதுவும் வந்து இதாகிடுச்சு, பொரிஞ்சிருச்சு, இந்த அளவில் போதும். நெக்ஸ்ட்டு பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து பொரிஞ்சிருக்கு, இந்த அளவில் பொரிஞ்சால் போதும். இப்போ அதை எடுத்து கொட்டிடலாம். இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஏலக்காயும் ஒரு தடவை வறுத்துக்கலாம், லைட்டாக, நிறையவெல்லாம் வறுக்க தேவையில்லை, லேசாக வறுத்தா மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இது பொரிஞ்சது தெரியுது நல்லாவே, இந்த அளவில் போதும். அடுத்து நான் வந்து உளுந்து ஆட் பண்ணுறேன்.
போதும், இந்த அளவில் வந்து உளுந்து வந்து வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து வெள்ளை கொண்டை கடலை போடுறேன். வெள்ளை கொண்டை கடலை 100 கிராமு வறுக்கலாம். பாருங்கள் இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வந்து நான் எல்லாத்தையுமே காட்டுறேன். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டிடலாம். அடுத்து கருப்பு கொண்டை கடலை, கருப்பு கொண்டை கடலை கொட்டிக்குவோம். கருப்பு கொண்டை கடலையும் 100 தான். பாருங்கள் இது வறுபட்டுருச்சு, இந்த அளவில் போதும். இப்போ எடுத்துடலாம். இது வந்து நல்லா வறுத்ததுனால ரெண்டு ரெண்டாக உடைய ஆரம்பிக்குது. பாருங்கள் இந்த மாதிரி உடையணும். உடஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லாவே உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து வெடித்து தோலெல்லாம் வெளியே வரும். தோலெல்லாம் வெளியே வெளியே வர ரொம்ப வர விட்டுறாதீங்க. அடுத்து பாசிப்பயிறு, பாசிப்பயிறு இல்லாட்டி பச்சைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் இது வந்து வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே வெட்டுற வேணாம். ஒரு இது ஸ்டேஜுக்கு அதுக்கு மேலே தான் தேவையில்ல. அடுத்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் போதும், இதுக்கு மேலாம் வறுக்க தேவையில்ல. இந்த அளவில் இருந்தால் போதும். அடுத்து பொட்டுக்கடலாம், பொட்டுக்கடலை 100 கிராம் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையுமே வறுபட்டுருச்சு. பாருங்கள் போதும். இப்போ நம்ம மக்காச்சோளம் போடுறேன். மக்காச்சோளம் காக்குளம் அப்படியே கொட்டிட்டேன். பாருங்கள் இந்த அளவில் இது வந்து வறுபட்டால் போதும். இது வந்து படப்படப்படன்னு வெடிக்கும். இந்த பாருங்கள் வெடிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சுமே நீங்கள் நிறுத்திடலாம், போதும். இதுக்கு மேலே அதை வறுக்க தேவையில்ல. அடுத்து கோதுமை, கோதுமை 1/2 கிலோ கோதுமை, கோதுமையை கொட்டிக்கலாம். நான் 2 பேட்சாக கோதுமையை போடுறேன். இப்போ இது 1/2 கிலோ போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 கிலோ இன்னொரு பேட்சாக போட்டிருவேன். 1/2 கிலோ கோதுமை. அளவில் இது பொறிஞ்சால் போதும். இதுவுமே நல்லா வெடித்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து கம்பு, ராகி, ராகி கொட்டுறேன். ராகி வறுத்துக்கலாம். போதும். இங்கே பாருங்கள் இதில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது எல்லாமே வந்து வெடிச்சிது. இந்த அளவில் இது வந்து இதுவுமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவில் வெடித்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், போதும். அடுத்து கம்பு, கம்பு 1/2 கிலோ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு. இதுவுமே நல்லா வெடிக்கும். பாருங்கள் வெடிக்க ஆரம்பித்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன போடுறோம்னா பார்லி. பார்லி வந்து 100 கிராம் போட்டால் போதும். பார்லி 100 போட்டுக்கலாம். பாருங்கள் இது வந்து பார்லி வந்து ஒரு அரிசி வகையோடு சேர்ந்தது, அதனால் நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இந்த அளவில் வறுபட்டால் போதும். இப்போ எடுத்து கொட்டிடலாம். அடுத்து நான் ஜவ்வரிசி போடுறேன். ஜவ்வரிசி 100 கிராம் பாருங்கள் இது வந்து வறுத்த உடனே கொஞ்சம் நறுக்க ஆயிடுச்சு. நறுக்க ஆகிட்டு பொறி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொறிச்சிரும். இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை பீன்ஸ், இது வந்து கறி பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீன்ஸ் போடுறேன். இதை வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவில் வறுத்தால் போதும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, போதும் இது. அடுத்து நான் வந்து சோயா பீன்ஸ் போடுறேன், சிகப்பு சோயா. இதுவும் வறுபட்டுருச்சு, இன்னைக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு.
அடுத்து வெள்ளச்சோளம் போடுறேன். இதுவும் நல்லா படபடன்னு வெடிக்குது, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. போதும், இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம. அடுத்து கடைசியாக சிகப்பரிசி போடுறோம். நீங்கள் வந்து சிகப்பரிசி கிடைச்சா போடுங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் அரிசியும் சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, இதுவும் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்க, இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஆற வச்சு ரைஸ் மில்லில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு வந்து இதை வந்து பெரியவங்க அப்படின்னா வந்து அரை கோதுமையாக கூட அரைச்சிக்கலாம். கோதுமையாக அரைச்சி அந்த மாதிரி வந்து சாப்பாடு மாதிரி கூழ் மாதிரி கிண்டி கூட உப்பு காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை மண்டவெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நான் குழந்தைக்கு அரைக்கிறேன். 10 மாதத்துக்கு மேலே நீங்கள் கொடுக்கறது அப்படின்னா ஹார்லிக்ஸ் போன்விட்டா எதுவுமே வாங்க தேவையில்லை. இதவே நீங்கள் அரைச்சி பாலில் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றி போட்டுக்க, நல்லா மிக்ஸ் பண்ணி பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சுகரோ இல்லை நான் சர்க்கரையோ எது எது தேவையோ அதை போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட் பவுடர் தனியாக விற்கும். அந்த பவுடர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இது அப்புறம் வெனிலா பவுடர் இருக்கும், ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது சுகர் ப்ரெஷர் எல்லாமே வந்து கம்மி பண்ணும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் கொள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொள்ளு வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி அதையும் வறுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அது வந்து ப்ரெஷர் சுகர் ரெண்டுத்துக்குமே கொள்ளு ரொம்ப நல்லது. நிறைய சாப்பிட்டா தான் உடம்பு வந்து பிரச்சனை பண்ணும். இது வந்து 100 கிராம் சேர்க்கும்போது இதில் இது எல்லாம் வந்து அரைச்சிட்டு நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுப்போம். மிஞ்சி போனால் 3 ஸ்பூன் எடுப்போம். அதில் சின்ன அமௌண்ட் அளவு தான் கொள்ளு கிடைக்கும். அதனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதை நான் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன். ரைஸ் மில்லில் போயிட்டு அரைச்சிட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் சத்து மாவு அரைச்சிட்டு வந்தது காட்டுறேன். இந்த டப்பாவில் எனக்கு இந்த டப்பா நிறையா வரும். இது வந்து 11 மாதம் தொடங்கினதுலேருந்து பெரியவங்க ஓல்டர் ஏஜில் இருக்கவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே சாப்பிட்லாம். 15 வயசுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 100 கிராம் கொள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸை காலையில் நீங்கள் பாலில் கரைச்சி காய்ச்சி அதை ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடித்தா கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சுகர் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஒன்றும் செய்யாது, சுகர் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் ஆகும். இல்லாட்டி நைட்டு வந்து நீங்கள் சாப்பாடாகவும் கொடுக்கலாம். இந்த வீட் தோசை வீட் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சத்து மாவு கஞ்சியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஹெல்த்து தான், ப்ரெஷர் சுகர்லாம் குறையும், கொலஸ்ட்ரால் வந்து அவ்வளோ கிடையாது. அதனால் அந்த மாதிரி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நாட்டு சர்க்கரையோ சுகரோ ஆட் பண்ணிவிட்டு அதோட சாக்லேட் பவுடர் விற்கும். சாக்லேட் பவுடர் வந்து கரெக்டாக அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கலந்துடாதீங்க, ரொம்ப கசக்கும். ஒரு அளவாக நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பவுட்ரு. இது எப்படி பண்ணணும்னு நான் வந்து இதில் ஒரு 2-3 ரெசிபீஸ் நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.